அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து வெந்தயம் வச்சு ஒரு சாதம் பண்ண போகிறேன். எப்படி வாங்க பார்க்கலாம். சட்டி காய வச்சிட்டோம். இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடலாம். இது கசக்கெல்லாம் செய்யாது. வெந்தயம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வெந்தயம் வந்து சிவப்பாக வரணும். பாருங்களா இப்படி தெறிக்குது பாருங்கள். இந்த வெந்தயம் தெறிக்கும் போது இந்த கருவேப்பிலை போட்டுருங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பூண்டு 10 பூண்டு இவ்வளோ போட்டு நல்லபடியாக வதக்கி விட்ருங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், ஊற்றிடலாம். நல்ல வெந்தயம் வாசனையாக இருக்குது. சட்டி நல்லா காஞ்சனால இப்படி சவுண்டு வருது. நாலு கிளாஸ் ஊற்றணும் பழம் வளர்க்கும் போல். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு இது வந்து தேங்காய் பாலில் தான் வைக்கணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வெந்தய வாசனை சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு போடலாம். அரிசியை கழுவி போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். தேங்காய் பால் தண்ணி இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி நல்லா கொதிக்கட்டும். பக்கத்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் இந்த மூணு முட்டையை வச்சு கிரேவி பண்ண போகிறேன். எப்படியே வாங்க பார்க்கலாம். முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் அடித்து ஊற்றுறேன். முட்டையை வந்து நல்லா அடிக்கலாம். பாருங்கள் கொஞ்சோண்டு உப்பு. ஆனால் முட்டைக்கு முட்டை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுடலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் தடவி இதுக்கு மேலே வச்சிடலாம். அடித்த முட்டையை அதில் ஊற்றிடலாம். நல்லா அடித்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்து புஸ்ஸுன்னு மேலே வந்துடும். அது எப்படி கிரேவி பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். முட்டை கிரேவி வைக்க வெங்காய தக்காளி வதக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல அதில் ஒரு பீஸ் போட்டோம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இவ்வளோ நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி துண்டு இருந்தால் கூட போட்டுக்கிடுங்க. நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது வதக்கிட்டோம். இதை ஆற வச்சு மசாலா அரைச்சிடலாம். ரெண்டு பத்தாது, மூணு ஊற்றிக்கலாம். 3 2 எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சோம்பு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பில. ஒரு வெங்காயம், இதை கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாம். ஒரு கொடை மிளகாய்,
ஒரு அரை வேக்காடு வரக்கேப்பில் இந்த முட்டையை பொறிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். பக்கத்து அடுப்பில் இந்த மசாலா தூக்கி போட்டிருக்கோம். கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம். நல்லா மசாலா வடையெல்லாம் போட்டோம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாசனையெல்லாம் போன பிறகு இது முட்டையை பொறிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மாவு கரைச்சி வைக்கணும். கரைச்சி வச்சா போதும். முட்டை போட்டிருக்கேங்க. இந்த மாவில் முக்கி முட்டை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மாவில் முக்கி இதில் போட்டோம். பாருங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணது. இது பொறிச்சு எடுத்து இது பொறிச்சு வச்சுங்க. துண்டு துண்டாக போட்டு பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு இருக்குது. எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடுத்தது போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் ஒரு ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டேன். மூணு முட்டைக்கு பத்தலை. இப்போ ரெண்டாவது போட்டு கரைச்சி வச்சுருக்கேன்.